எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் நம்ம மோகனுடைய நடிப்பில் வெளியே வர இருக்கிற ஹரா இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம விஜய் ஸ்ரீ அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. என்ன மாதிரி கதை சொன்னார், என்ன மாதிரி கண்டென்ட்டை சொல்லி மோகனை சம்மதிக்க வச்சார் அப்படின்னு தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தாரா, இல்லை நடிக்க வேணாம் இனி நம்ம நடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல. பட் நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவர் அப்ரோச் பண்ணியும் அவர் வந்து நடிக்க ஒத்துக்கலை. லாஸ்ட்டாக அவர் நடித்த வெளியே வந்த படம் பார்த்திங்கன்னா சுட்டப்பழம் அப்படிங்கிற ஒரு படம். அது வந்து ஒரு அடல்ட் காமெடி மூவி, அந்த படம் சரியாக போகலை. ஜிகே அப்படிங்கிறவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். பல படங்களுக்கு வந்துட்டு நகைச்சுவை வசனம் எழுதியிருப்பார். எஸ்வி சேகரோடு ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த ஜிகே அவருடைய படம் தான் இந்த சுட்டப்பழம். பெரும் பெருசு பெரிய அளவில் அந்த படம் வந்து போகலை. அதோட சரி மோகன் வந்து அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து விலகிட்டார். அவருடைய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இருந்தார். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயஸ்ரீ அப்படிங்கிறவர் ஒரு கதையை சொல்லி அது என்ன மாதிரி கதையாக இருக்கும்னு எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மோகன் வந்து ஒத்துக்கிட்டார் திரும்பவும் நடிக்கிறதுங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கதையை சொல்லி அவர்கிட்ட வந்துட்டு ஓகே வாங்கி அந்த படமும் கிட்டத்தட்ட முடிய போதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம சாம்ஸ் நகைச்சுவை நடிகர் சாம்ஸ் வந்துட்டு மோகனோட நான் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. உண்மைதான், இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே வந்துட்டு மோகன் அப்படி ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ வெள்ளி விழா படங்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லலாம். ரஜினி, கமல், விஜயகாந்த்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டஃப் கொடுத்த ஹீரோன்னு சொல்லலாம்.